ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபுட் பிளாக் தான். ஸோ நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் ஃபுட் பிளாகு, ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதுவும் 100வது நாள், 12 மணி பிரியாணி கடையோட 100வது நாள் அப்படிங்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷமாக இதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் உள்ள வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு முருகாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்துட்டு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 12 மணி பிரியாணி கடையில் இருக்கோங்க. 12 மணி பிரியாணி கடையோட ஸ்பெஷல் ஆல்ரெடி நம்ம பாலா சாரோட வ்ளாகில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் தான் சொன்னார் இன்னைக்கு 100வது நாள் செலிப்ரேஷன் அந்த ஷாப்பில் இருக்குன்னு. ஸோ அதை பார்க்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இந்த கடையில் சிக்கன் பிரியாணி 100 ருபீஸுங்க, மட்டன் பிரியாணி 150 ருபீஸு, தந்தூரி சிக்கன் வச்சுருக்காங்க. கோட்டு தந்தூரி பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் விற்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹாஃப் தந்தூரி 150 ருபீஸு. அதுக்கப்புறம் கபாப் இருக்குது, கபாப் பார்த்திங்கன்னா 90 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இப்போ பிரியாணி டேஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஷாப்பை பற்றி ஒரு குட்டி டூ பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி டேஸ்ட் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்ற ரிவ்யூவும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. இந்த 12 மணி பிரியாணி கடையில் அவ்வளோ கூட்டம் இருந்தது. இன்றைக்கி ஃப்ரைடேவாக இருந்தாலும் அவ்வளோ கூட்டம். ஸோ இன்றைக்கு தான் அவங்க 100வது நாள் செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பாலா சார், டாக்டர் பாலா சார் தான் எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரின்னு. ஸோ ரொம்ப ஹாப்பி, தேங்க்யூ ஸோ மச் பாலா சார். அன்லிமிட்டெட், அதாவது வந்து அந்த ஷாப்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இது வந்து பழங்கானத்தம் பைபாஸ் பிக் பஸார் அந்த லைன்லாம் இருக்குதுல்லங்க, அந்தது காலவாசல் கிட்ட. ஸோ அங்கே தான் பாருங்கள். ஸோ இதுதான் அதோடய லேண்ட்மார்க்ஸு. ஸோ இந்த ரோடில் இருக்குது. இதில் வந்து ஸ்விக்கி, சொமேட்டோ எல்லாத்துலேயுமே அவைலபிள் இருக்குதுங்க எங்களோட ஷாப்பு. அதுக்கப்புறம் கூகுளில் நீங்கள் வந்துட்டு போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு மேப்போடு வந்துடும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்துடலாம். ஸோ இப்போ நான் இதெல்லாம் சொல்கிறத விட அந்த அண்ணாக்கிட்டேயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பேர் முத்து விஜய் மேம். முத்து விஜய். என்ன கடை பேர் வந்து 12 மணி பிரியாணின்றது. ஆமாம், நம்ம கடை என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஒன்லி பிரியாணி. கரெக்டாக 100th day செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னையோட 100வது நாள் நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இந்த 100வது நாளில் வந்து அந்த அண்ணா கடையை நான் வீடியோ பண்ணுறது, ப்ளாக் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வந்து இதுக்கு எல்லாமே இந்த கிரெடிட் எல்லாமே டாக்டர் பாலா சாருக்கு தான் போகும். ஸோ உங்களை பற்றி இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், நீங்கள் ஒரு MBA கிராஜுவேட். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், எதுனா எப்படி உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் வந்தது? இல்லை, நான் MBA சென்னையில் முடிச்சுட்டு ஒரு 6 இயர்ஸ் வந்து MNC கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், மார்க்கெட்டிங் சேல்ஸில். ஸோ அது எனக்கு ஸ்டார்டிங்கில் ஒன்றும் தெரியல. போகும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு மெக்கானிக்கல் லைஃபாக இருந்துச்சு. ஒரு சர்க்கிள்குள்ளேருந்து வெளியே வராத மாதிரி அதுக்குள்ளேயே போகணும், அதுக்குள்ளேயே ஒரு ட்ராவலிங்கில் மாதிரி இருந்துச்சு. பட் நிறைய பிஸ்னஸ் இருக்குல்ல ப்ரோ, நீங்கள் பிரியாணி எப்படி வந்த ஒரு இதுவாக? இல்லை, அது ஆக்சிடென்ட்லாம் வந்தது தான். நான் சென்னையிலேருந்துட்டு மதுரை ஷிஃப்ட் ஆகிட்டு மதுரையில் இங்கே ஒரு MNC ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் அங்கேயும் அதே ஒர்க்கு தான். அப்புறம் தான் குவிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்போது ஒரு ஃபுட் பேஸ்ட் பிஸ்னஸ் தான் பண்ணணுன்ற மைண்டில் ஒரு தாட் இருந்துச்சு. பட் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா. ஃபுட் பேஸ்ட்லேயே நிறையா வெரைட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து வந்து ஒரு கேட்டரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பட் இன்னும் ரன் பண்ணிட்டு தான் இருக்கும், அது ரன் பண்ணிட்டு இருக்கும் அது தனியாக. அது பண்ணும்போது எனக்கு இந்த பிரியாணியில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஏன்னா நான் சென்னையில் ஃபுல்லாக ஃபுல்லாக நான் ஒரு இது சொல்லிடுறேன் ப்ரோ, இன்றைக்கி இங்கே வந்து மதுரை வந்த பிறகு நான் சென்னை ட்ராஜெக்ட். மதுரை வந்த பிறகு சென்னையில் இருக்க அந்த மெல்லிசான அரிசி பிரியாணி கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது. அந்த நிஜமாக சொன்னால் எனக்கு நீங்கள் வச்சுருக்க கடையில் எனக்கு ஒரு சந்தோஷம், இனிமேல் வந்து நான் வந்து சென்னை பிரியாணி இங்கே சாப்பிடலாம் அப்படின்றது. உங்களுக்கு எப்படி அந்த ஐடியா வந்தது? இங்கே பார்த்தீங்கன்னா சவுத்தில் வந்து உங்களுக்கு ஜீரக சம்பாவை தான் அதிகமாக பிரியாணி செய்வாங்க. ஆமாம், எனக்கு அந்த இங்கே சென்னையில் வந்துட்டு டெய்லி நான் பிரியாணி சாப்பிட்டேன். நான் மார்க்கெட்டிங் சேல்ஸில் இருக்கும்போது சென்னையில் மட்டும் ஒரு 50 to 100 kilometers ட்ராவல் பண்ணுவோம். அப்போ வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்து சாப்பிட முடியாது, ரூமில் தான் இருந்தோம். கல்யாணம் ஆகி ஒரு 4 வருஷம் இருக்கும்போது ரூம் வீட்டில் சாப்பாடு எடுத்து சாப்பிட முடியாது. ஸோ எப்போவுமே பிரியாணி சாப்பிட்டே இருப்பேன். பட் இங்கே மதுரையில் ஒரு சுற்றும்போது எனக்கு அந்த பிரியாணி சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருந்துச்சு. சரி, என்ன மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணிருந்தாங்க. நான் பேசும்போது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் சரி, சில பேர் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இங்கே வந்திருப்பாங்க அவங்களும் சரி, இந்த பிரியாணி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வாண்டடாக வந்து இங்கேருந்து கோரிப்பாளையம் சைடு அங்கே போய் ட்ராவல் பண்ணி போய் சாப்பிட்ற மாதிரி இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு பிரியாணி கொடுத்தா, என்ன சென்னை பிரியாணி கொடுத்தா சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்துச்சு. அது ஈவினிங் ஏன் சூஸ் பண்ணனா, ஆஃப்டர்நூன் சைடு பிரியாணி சாப்பிட்ணும்னு நினச்சேன்னா நிறையா கடை இருக்குது, நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் ஓப்பனாக இருக்குது, நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது, எங்கேயா போய் சாப்பிட்லாம். பட் ஈவினிங் டைம் பிரியாணி சாப்பிட்ணும் நினைக்கும் போது ஆப்ஷன்ஸ் கம்மியாக இருந்துச்சு. சரி, இதில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு கஸ்டமரோட ரெஸ்பான்ஸ் எப்படிங்க பார்த்துட்டு ஒருத்தராக மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான்
இப்போதைக்கு ஒரு ட்ரெக் மாதிரி பண்ணிடுவோம். எஸ் கடையில் ஸ்பெஷல்னா பிரியாணி மட்டும் தான் கடையில் ஸ்பெஷல். உங்களுக்கு ஒன்லி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இருக்கும். 100 150 வேற ஸ்பெஷல் டிஷ்னோட சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா தந்தூரி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு. சிக்கன் தந்தூரி குவார்டர் 80 சார்ஜ் பண்ணுறோம், ஆஃப் 150 சார்ஜ் பண்ணுறோம். இது இல்லாமல் கபாப் கொடுக்குறோம், மலாய் கபாப்னு சொல்லிட்டு அது 90 சார்ஜ் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி 100 டே ஸ்பெஷல்னால கஸ்டமர் எல்லாருக்குமே ஸ்வீட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். பிரெட் அல்வா கொடுத்துட்ருக்கோம். ஸோ நானும் வந்தோடனே எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அல்வா கொடுத்தாங்க. நம்ம தமிழரோட பண்பாடு வந்தவங்களுக்கு ஒரு இனிப்பு கொடுத்து வரவேற்றது நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களை ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்தது. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். உங்க பிரியாணி கிடைக்கும். ஸோ நானும் இனிமே உங்க ரெகுலர் கஸ்டமர். ரெகுலர் கஸ்டமர்னு கேள்விப்பட்டேன். அதான் இந்த கடைக்கு எத்தனை நாள், எவ்வளோ அதாவது 100 நாள் ஆகுதுன்னு சொல்றாங்க. நீங்க எவ்வளோ நாளா சாப்பிட்டுருக்கீங்க? நாங்கள் ஒரு 6-7 நாள் வந்து 6-7 நாளா. உங்களுக்கு அந்த பிரியாணி டேஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, என் நண்பர்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. நண்பர்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. அதனால இப்போ பார்சல் வாங்க வந்து. ஆமாம், வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியோட வந்திருக்காங்க அந்த அண்ணா பார்சல் வாங்க. ஸோ நமக்காக இந்த ரிவ்யூ கொடுக்குறாங்க, ரொம்ப நன்றி. சூப்பரான சிக்கன் பிரியாணி வாங்கியாச்சு பாருங்க. நான் சென்னையில் மிஸ் பண்ண பிரியாணி இங்கே வந்து தான் நான் சாட்டிஸ்ஃபைட் ஆயிருக்கேன். ஸோ சிக்கன் பிரியாணி, அதுக்கு வந்து சைட் டிஷ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வெங்காய பச்சடி. ஸோ இந்த பிரியாணியை இன்றைக்கி நான் ஃபுல் கட்டு கட்ட போகிறேன். ஸோ நீங்களும் இந்த பிரியாணி கடைக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் பிரியாணியோட உட்காந்துருக்கேன். நான் ஃபுல் கட்டு கட்ட போகிறேன் பிரியாணியை. ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த பிரியாணி டெவல் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது நிஜமாவே. அந்த ஒரிஜினல் ஹலால் பிரியாணின்னு சொல்லுவாங்களா, அந்த டேஸ்ட்டு பக்காவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த இந்த கடையை ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் அந்த கத்திரிக்காய் இதுன்னு சொன்னாங்க, அது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த கடையை ஒரு தடவை ட்ரை பண்ணணும். இது பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி. ஸோ மட்டன் பிரியாணி இந்த கத்திரிக்காய் கொத்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மட்டன் பிரியாணியும் நான் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நிஜமாவே வேற லெவல். அந்த ஒரிஜினல் அந்த எப்படி சொல்ல, சென்னை பிரியாணினா சென்னை பிரியாணி தாங்க, தரமே வேற மாஸ் காட்டுது. ஸோ கண்டிப்பாக அந்த பிரியாணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணியே ஆகணும். மதுரையில் எந்த மூலையில் இருந்தாலும் ஒரு தடவை இந்த கடைக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரெகுலர் கஸ்டமர் ஆகிடுவீங்க இந்த கடைக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நான் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வரேன். பாய்.